தமிழ் டிரைடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ஷேர் மார்க்கெட்டில் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வர்ற பேஜில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், பேன் கார்டு அண்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் கொடுத்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உங்களோட ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கை இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரென்கோ சாட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரென்கோ சாட்ஸ், இந்த ரென்கோ சாட்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து, இது ஒரு இதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இது ஜாப்பனீஸ்டருந்து அதை தழுவி வந்து வந்த ஒரு சாட் தான். இந்த ரென்கோ சாட் வந்து மேக்ஸிமம் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இந்த ரென்கோ சாட் எப்பயுமே வந்து ஒரு சாட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு இது வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் இது வந்து நம்ம நார்மல் வந்து கேண்டில்ஸ் சாட்டு நான் இப்போ உங்களுக்கு வந்து காமிச்சிருக்குது. நான் எல்லா இண்டிகேட்டரையும் டெலீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சாட் கேண்டில் சாட் மட்டும் காமிக்கிறேன். ஒரு சாட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ரெண்டு இது வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கும். இப்போது கேண்டில் ஸ்டிக்கு இது, இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரைஸ், அதுக்கப்புறம் டைம். ஸோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த கேண்டலில் ஒரு ஹை ஒரு லோ, டைம் அப்படின்னு சொல்கிறது இந்த சைடு. ஸோ அதாவது என்னன்னா, இந்த சைடு வந்து டைம், இது வந்து ப்ரைஸ். இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரிகிறபடி நான் சொல்கிறேன். அதாவது இந்த சைடு போகிறது டைம், மேலே போகிறது ப்ரைஸ். ஸோ மேலே கீழே போகிறது ப்ரைஸ், இது டைம். ஸோ எந்த ஒரு சாட் பேட்டர்ன் கேண்டில் எடுத்துக்கிட்டாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ப்ரைஸ், ப்ரைஸ் டைம். ஸோ இதை ரெண்டு இதை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேண்டிலோ ஒரு சாட்டோ வந்து காமிக்கும். பட் இந்த ரென்கோ சாட்டுங்கிறது கொஞ்சமே வந்து டிஃப்ரெண்ட் ஆனது. ஏன்னா இந்த ரென்கோ சாட் வந்து டைமை பேஸ் பண்ணி போகிறது ஒரு ஃபார்ம் ஆகிறது கிடையாது. இந்த டைம், இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைம் ஆப்ஷனே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு முழுக்க முழுக்க இந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிற ஒரு ஒரு பேட்டர்ன் தான் வந்துட்டு இந்த ரென்கோ சாட். ஸோ இப்போ வந்து ரென்கோ சாட் வந்து நீங்கள் காமனாக அப்ளை பண்ணால் தெரியும் உங்களுக்கு. நார்மலாக வந்து உங்களோட ட்ரேடிங் டெர்மினலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரென்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் ஆகும். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டியோட ரென்கோ சாட்டு. ஸோ இந்த ரென்கோ சாட், இப்போ நான் அந்த இடத்துல சொன்னேன் பார்த்தீங்களா முதல்ல, இந்த ரென்கோ சாட் வந்து முழுக்க முழுக்க வந்து ப்ரைஸை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிறது, டைமிங்கை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் போயிட்டு நீங்கள் இந்த ரென்கோ சாட்டில் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு வால்யூ ஒரு வேல்யூ வந்து என்டர் பண்ண சொல்லும் பார்த்தீங்களா. இப்போது நான் அகெயின் வந்து கேண்டில் எடுக்கிறேன், அதாவது 5 மினிட்ஸ் சாட் வந்து வைக்கிறேன். இப்போது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட் மேலே போகிறதுக்குள்ள இங்கே இப்படி விழுந்திருக்கும், அகெயின் இன்னொரு லோ விழுந்திருக்கும், இன்னொரு ஹை விழுந்திருக்கும், இன்னொரு லோ விழுந்திருக்கும். இப்போது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே எடுத்துக்கோங்க, இன்றைக்கி காலையில் வந்து 10,466, ஓகே 11,466 இந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மதியம் வந்து ஒரு மணி வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 11,503, 10,466 11,466 11,503 கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் தான். இந்த 50 பாயிண்ட் போகிறதுக்கு நம்மளுக்கு
ஒரு ஹை ஒரு லோ, ஒரு ஹை ஒரு லோ, ஒரு லோ ஒரு ஹை, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக வந்து இவ்வளோ பார் வந்து விழுந்திருக்கு. அதாவது 17,466 இருந்து 11,503, ஒரு 45 50 பாயிண்ட் போகிறதுக்குள்ள நடுவில் இவ்வளோ பார் வந்து நம்மளுக்கு விழுந்திருக்கு. ஸோ இதில் வந்து ட்ரெண்டை உங்களால் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும், இங்கே ஒரு பெரிய க்வெஸ்சன் வந்து வருது. பட் இதுவே வந்து ரென்கோ சாட்டுன்னு சொல்லும்போது, இந்த ரென்கோ சாட் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை பேஸ் பண்ணி விழுகிறது. ப்ரைஸை பேஸ் பண்ணி விழுகிறதுன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ நான் வச்சுருக்கிறது 5 மினிட்ஸ் கேண்டில் தான், 5 மினிட்ஸ். இந்த 5 மினிட்ஸில் இந்த ரென்கோ சாட் நீங்கள் போயிட்டு இந்த இடத்துல 15 செட் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 15 பாயிண்ட் வந்து மூவ் ஆனாதான் ஒரு பார் வந்து உங்களுக்கு விழுகும். 15க்கு பதிலாக நீங்கள் 20 அப்படின்னு நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா 20 பாயிண்ட் மேலே போனாதான் ஒரு பார் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல விழுகும். இப்போ இன்னைக்கு 17,000 மார்க்கெட் மூவ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல 15 20 பாயிண்ட் மூவ் ஆனாதான் இங்கே ஒரு பார் வந்து விழுகும். 20 பாயிண்ட் டவுன் ஆனால் இந்த ஒரு பார் வந்து விழுகும். இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக பார்க்கறதுக்காண்டி வந்துட்டு நான் ரென்கோவில் வந்து 10 போட்டுக்கிறேன். 10 பாயிண்ட் மேலே போச்சுன்னா இன்றைக்கி வந்து 10 பாயிண்ட் மேலே போச்சுன்னா பார் விழுகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிடுறேன். எத்தனை 10 பாயிண்ட் மேலே போயிருக்கு இப்போ இன்றைக்கி 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டினியூஸாக வந்து பாருங்கள், 10 பாயிண்ட் மேலேயே போயிருக்கு. அதாவது என்னென்னா ஒரு 10 பாயிண்ட் மேலே போனதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கலாம். இன்றைக்கி 17ஆம் தேதி இங்கே மார்க்கெட்டு, இது என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் மேலே போச்சுன்னா அங்கேருந்து மார்க்கெட் இறங்கலாம். மேபி வந்து 5 பாயிண்ட் மேலே போயிருக்கும், 5 பாயிண்ட் இறங்கியிருக்கும், இல்லைனா 9 பாயிண்ட் மேலே போயிருக்குன்னு 2 பாயிண்ட் இறங்கியிருக்கும். இப்போ இதோட லோ ஹையை பார்த்தா உங்களுக்கு தெரியும், 11,480, ஹை 11,490. ஒரு 10 பாயிண்ட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கவே இல்லை. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து அப்படியே இருக்குது. இந்த இடத்துல வந்து பாருங்கள், 10 பாயிண்ட் கீழே இறங்கினவுடனே ஒரு பார் விழுந்திருக்கு, அகெயின் 10 பாயிண்ட் கீழே இறங்கினவுடனே ஒரு பார் வந்து விழுந்திருக்கு. இந்த ரென்கோ சாட்டில் வந்து ரொம்ப கிளீனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாய்ஸே இல்லாமல் ட்ரெண்டை வந்து ஈஸியாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ நிஃப்டியோட டே சாட் வந்து வச்சுருக்கேன், டே சாட் வந்து நான் வச்சுருக்கேன் இதில். ஸோ இதில் வந்து டே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து 10 பாயிண்ட் வந்து வைக்க முடியாது. ஒரு 50 பாயிண்ட்டு 50 கூட வைக்க முடியாது அப்போது. ஸோ ஓகே, ஹவர்லி சாட்டே வச்சுக்கலாம் நம்ம ஹவர்லியில். ஸோ எப்படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கு, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் மூவ் ஆனால் தான் ஒரு பாரே வந்து இங்கே விழுகும். ஏன்னா இது டைம் பேஸ் பண்ணி மூவ் ஆகிறது கிடையாது. இந்த ரென்கோ சாட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெண்டை வந்து ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். இந்த ரென்கோ சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நாய்ஸே இல்லாமல் டவுன்னா எது டவுன், ஒரு 10 பாயிண்ட் வந்து இறங்கினாதான் வந்து ஒரு பாரே வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இன்னைக்கு நடந்த விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிஃப்டியில் வந்துட்டு பத்து பாயிண்ட்லேருந்து நிஃப்டி இன்னைக்கு இறங்கவே இல்லை பாருங்கள், கண்டினியூஸாக வந்து அப்டவுன் அப் ட்ரெண்டில் அப்படியே இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த ரென்கோ சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 45 டிகிரி ஆங்கிளில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். 45 டிகிரி ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஆங்கிள், அதாவது நம்மளுக்கு வந்து இப்படி இருக்கும், நம்மளுக்கு 45 டிகிரி அப்படின்னு சொல்கிறது. இப்போது இந்த ஆங்கிளில் வந்து ஃபார்ம் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா. ஸோ இந்த 45 டிகிரி ஆங்கிளில் தான் வந்து இந்த ரென்கோ சாட் வந்து மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகும், அது எய்தர் அப் ஆர் டவுன் ட்ரெண்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டை வந்து ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து வந்து பாருங்கள், மார்க்கெட் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கிளியராக டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. அகெயின் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஸோ இதில் வந்து ட்ரெண்டாக ஈஸியாக வந்து எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாமல் வந்து நீங்கள் ரென்கோ சாட்டை யூஸ் பண்ணி
ப்ரெடிக்ட் பண்ணலாம். இந்த ரென்கோ சாட்னா மேக்ஸிமம் இன்வெஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ராடேல வந்து இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. பட் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர், ஒரு ஸ்விங் ட்ரேடர் எல்லாருமே வந்துட்டு இந்த ரென்கோ சாட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்லேயோ இல்லை வந்துட்டு வேற ஒரு ஸ்விங் ட்ரேடிங்லேயோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் போகும்போது காலண்ட் புட் போகும்போது ரென்கோ சாட்டை யூஸ் பண்ணி ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எந்த லெவல் போகும் அப்படின்னு செட் பண்ணிவிட்டு அந்த கான்ட்ராக்டை ஈஸியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா ஈஸியாக வந்து ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் புக் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ரென்கோ சாட்டோட பேசிக். நீங்கள் பாரை செட் பண்ணுறீங்க, 10 பாயிண்ட் நீங்கள் செட் பண்ணீங்கன்னா 10 பாயிண்ட் போனால் தான், 10 பாயிண்ட் கம்ப்ளீட் ஆனால் தான் ஒரு பார் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த பாரை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் வந்துட்டு ரென்கோ சாட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து ரென்கோ சாட்டை பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.